ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பீஸ் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி இந்த வெண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. நம்ம வந்து இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் 2 பெரிய தக்காளி, அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு இல்லை வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வதங்கி மசிஞ்சிடும். மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு, இப்போ ஈஸியாக வதங்கவும் செஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 10-12 முழு முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது உங்களோட கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முந்திரி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணும் அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்க்கல. நான் வந்து இப்போது 1.5 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போது திரும்ப அதே பேனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக பிரியாணி இலை, பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பிரியாணி இலை மட்டும்தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது, அதனால் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு இதெல்லாம் செக் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்த்தா நல்லா இருக்காது. ஸோ இந்த டைம்லேயே உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. இது சிம்மில் லைட்டாக கொதி வந்துட்டுருக்கட்டும், அப்படியே சைட் பை சைடு வந்து நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 100 கிராம் பன்னீர். ஸோ இந்த பன்னீரை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக பன்னீரை கட் பண்ணி அப்படியே பட்டர் மசாலாவில் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். அது நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மசாலாவில் சேர்க்க போகிறேன். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டிங்கன்னா போதும், எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடும், அந்த பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதை அப்படியே எடுத்து போய் நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, சிம்மில் இருந்தாலும் இல்லாட்டி அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு ரொம்பலாம் கிளறி விடாதீங்க, இல்லைனா பன்னீர் வந்து உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிம்பிளையே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இது கூட லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இலைகள், அதாவது காஞ்ச வெந்தய இலைகள் தாங்க இது. இது சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக கசக்கி அப்படியே சேர்த்துருங்க. இது கூட நீங்கள் வந்து திக் க்ரீம் இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வந்து சேர்க்கலை, ஏன்னா பட்டர் சேர்த்துருக்குறோம், முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், அதுவே உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதிக்க விட்டிங்கன்னா போதும், நம்மளோட அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.